இங்கே பேசிக் சர்வீஸ்லேருந்து அட்வான்ஸ் சிப் லெவல் சர்வீஸ்லாம் இங்கே தான் பண்ணுவோம். பேசிக் கனெக்டர் மாத்திரலேருந்து சிபி மாத்திரம் எல்லாமே பண்ணலாம். எல்லாமே அண்ட் டோர் ஸ்டெப் பிக்கப்லாம் இருக்குது. டோர் ஸ்டெப் பிக்கப் பண்ணுவோம். சென்னை ஃபுல்லாக 8 ஸ்டோர்ஸ் இருக்கு சொன்னாங்க. அதில் நியர்பை ஸ்டோர்ஸ் இருக்கவங்களுக்கு ஃப்ரீ பிக்கப் பண்ணியிருப்பாங்க. மைக்ரோஸ்கோப் அது பேசிக்காக மேக்னிஃபையர்லேயே பார்க்கலாம். பட் இந்த அளவுக்கு கிளியர் இருக்காது உங்களுக்கு. கம்ப்ளீட்டாக போர்ட் ஆமாம். இதில் என்னென்ன ட்ராக் மிஸ் ஆகுது, ஏதாச்சும் சின்ன ஸ்பாட்ஸ் மிஸ் ஆகுது எல்லாமே இதிலே பார்த்துலாம். ஹை அண்ட் மாடல் சாம்சங் S21 Ultra அதுக்கெல்லாம் ஸ்க்ரீன் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப் டு 3 to 6 months வரைக்கும் வாரண்டி தரும். அது இல்லாமல் இப்போ நம்ம ரீசெண்டாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் லேப்டாப் டெஸ்க்டாப் ரிப்பேர் அசம்பிளிங் எல்லாமே பண்ணுறோம். டேட்டா ரெக்கவரி வரைக்கும் பண்ணித்தரும். ஏகே வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் பண்ணுற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே என்ன சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்ஸ் லேப்டாப் டெஸ்க்டாப்ஸ் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கோஃபிக்ஸ் யுவர் சர்வீஸ் பார்ட்னர் இதை பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து வந்திருக்கோம். எங்கே கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெப்பேரியில் EVK சம்பத் ரோடு சம்பத் லைனில் இருக்குது கரெக்டாக. ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷன் கீழே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஐஃபோன்ஸுக்கு வந்து நல்லா ஸ்பெசிஃபிக்காக கேர் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஐஃபோன்ஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா காஸ்டிங் சர்வீஸ் பண்ணால் பயங்கர காஸ்ட்டாக அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலாம் சேஞ்ச் பண்ணோம்னா மொபைலோட 60% பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்துட்டு அந்த மாதிரி ஒரு மேட்டரே கிடையாது. எல்லாமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் டெட்டாக இருந்தாலும் இங்கே வந்து ரெடி பண்ணி தராங்க. அண்ட் உங்களுக்கு டேட்டா ரொம்ப முக்கியம், டேட்டா ரெக்கவரிலாம் பண்ணோம்னா அதெல்லாம் கூட இங்கே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உள்ளே போய்ட்டு பிரதர் மீட் பண்ணி இவங்க என்னென்னலாம் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அண்ட் இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 8 branches இருக்குது சென்னையில் மட்டுமே. அண்ட் டோர் ஸ்டெப் பிக்கப்லாம் கூட பண்ணிட்டு இருக்காங்க இங்கே வர முடியலாம். அண்ட் வீடியோக்குள்ள போகிறது மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி உங்களை ஷாப் எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அந்த நம்பர் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்க. உங்களை ஷாப்பி சூப்பராக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். டேரெக்டாக வாங்க உள்ளே போகலாம். ஸோ கேசி பார்த்தீங்கன்னா உள்ள வந்தாச்சு. ஸோ உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெயிட்டிங் ஏரியா மாதிரி இருக்கு. நீங்கள் பிரதர் இருக்காரு. ஹலோ பிரதர், இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் நானும் சூப்பராக இருக்கேன். ஸோ கோஃபிக்ஸ் சொல்லுங்கள், எத்தனை வருஷமாக நீங்கள் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க? கோஃபிக்ஸ் நம்ம 12 years ஃபீல்ட் இருக்கும். 12 years? ஓகே. கோஃபிக்ஸ் இந்த ரீஃபப் சென்டர் வேப்பேரில் இருக்கிறது இப்போ நம்ம 6 months ரன் பண்ணிட்டுருக்கோம். இது ரீஃபப் சென்டராக ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் கஸ்டமர் நீட்ஸ் நிறைய இருக்கிறதுனால கஸ்டமருக்கும் சர்வீஸ் பண்ணி தரலாம். ஓகே. அந்த மாதிரி ரிசப்ஷன்ஸ் ஃபுல்லாக செட்டப் பண்ணிட்டு அவங்களுக்கு வெயிட்டிங் ஏரியாலேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம ஃபோக்கஸாக பண்ணுறது ஐஃபோன்ஸ் ப்ரோ. ஃபஸ்ட்டு மோஸ்ட் ஆஃப் த மொபைல் 80% மொபைல் கீழே விழுந்தனா டிஸ்பிளே உடையாது. மேக்ஸிமம் கிளாஸ் தான் ப்ரோக்கன் ஆகும். ஓகே. இப்போ டிஸ்பிளே காஸ்ட்ல மேக்ஸிமம் எல்லா மாடலுமே ஹை தான். இப்போ நம்ம எல்இடி ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே ஓஎல்இடி எல்இடி அந்த மாதிரி வருது. அதுக்கெல்லாம் மேக்ஸிமம் 80% கிளாஸ் தான் உடஞ்சிருக்கும். அந்த கிளாஸ் மட்டுமே நம்ம ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். ஸ்டார்டிங் டிஸ்பிளே மட்டும் லைக் வந்து மேலே இருக்க கிளாஸ் மட்டுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். வெறும் கிளாஸ் மட்டுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேம் அதே ஃபினிஷிங் வந்துடும் உங்களுக்கு. கிளாரிட்டி எதுவும் சேஞ்சஸ் ஆகாது. டச் அண்ட் ஃபீல் எதுவுமே சேஞ்சஸ் ஆகாது. ஆண்ட்ராய்டுக்கும் நம்ம வந்து சர்வீஸ் ஆண்ட்ராய்டும் சர்வீஸ் பண்ணி தரோம். ஆண்ட்ராய்டில் இஎம்சிலேருந்து சிபியூலேருந்து எல்லாமே பண்ணி தந்துட்டுருக்கோம். ஓகே. ஸோ வந்து ஹோல்சேலில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆ, ஹோல்சேலும் பண்ணுறோம். அது எப்படின்னா இப்போ ரீட்டைல் ஸ்டோர்ஸ் வச்சிருப்பாங்க. சில ஸ்டோர்ஸ் சின்னதாக ஸ்டோர் வச்சிருப்பாங்க, அங்கே ரீசார்ஜ் பண்ணுவாங்க. சில பேர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சர்வீஸ் கொண்டு வருவாங்க. அவங்க எப்படின்னா மார்க்கெட் தான் கொண்டு போவாங்க. அவங்க மார்க்கெட்டில் போயிட்டு அவங்க பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வருவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களும் நம்ம இங்கே நம்மளும் பண்ணி தரலாம் சர்வீஸ். வந்து சர்வீஸ் வந்து நீங்கள் ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க, சர்வீஸ் உங்களுக்கு பண்ண தெரியாதனால இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே ஹோல்சேல் பண்ணுறதால தான் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸும் ஹோல்சேல் ப்ரைஸில் தான் நிறைய இது வந்து கொடுத்துருவாங்க. உள்ளே போய் நம்ம டேரெக்டாக எல்லாமே பார்க்கலாம். பார்க்கலாம். இதுதான் நம்ம ஹார்ட்வேர் செக்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பெரிய இடம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே பேசிக் சர்வீஸ்லேருந்து அட்வான்ஸ் சிப் லெவல் சர்வீஸ் எல்லாம் இங்கே தான். ஓகே. பேசிக் கனெக்டர் மாத்திரலேருந்து சிபி மாத்திரம் எல்லாமே பண்ணலாம். எல்லாமே எல்லாமே. நார்மலாக சர்வீஸ்னால் காஸ்டிங் என்ன ப்ரைஸ்லேருந்து இருக்கும் லைக் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு மைக் போயிடுச்சு ஒரு மொபைலில், ஒரு பேசிக் மொபைல் ஐஃபோன் 5S 6 அப்படின்னு வச்சுக்கலாம், என்ன மாதிரி ப்ரைஸிங் வரும் அதில்? பேசிக் உங்கள் மைக் சேஞ்ச் பண்ணுறது, சார்ஜிங் கரண்டை சேஞ்ச் பண்ணலாம், 100, 150 அந்த ரேஞ்சில் கூட அதில் இருந்து ஸ்டார்ட். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்க்கு ஏற்ற மாதிரி, மொபைலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். எல்லாமே ஒரே மாடல் வராது. சர்வீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் வந்து நீங்கள் ஃபிக்ஸ்டு வச்சுட்டே வர முடியாது. எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு ஒரு ஒரு மொபைலுக்கும் ஒரு ஒரு காஸ்டிங் வரும். ஒரே மாதிரி டிஸ்பிளே இருக்கும் பார்க்கறதுக்கு. ஐஃபோன் X-லேருந்து 11 வரையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி டிஸ்பிளே தான். பட் ஒன்றுக்கும் ஒரு ப்ரைசிங் வரும். பிகாஸ் வந்து LCD பேனல் OLED பேனல் அதனால டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி மைக் சேஞ்சிங்க்கும் அந்த மாதிரி டிஃபால்ட்டாக எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ ப்ரைசிங் மட்டும் பிரதர்கிட்ட டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு மொபைல் உங்களுக்கு உடஞ்சிருச்சோ இல்லை ஃபால்ட்டோ என்ன மாடலோ சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க வந்து இது பண்ணிப்பாங்க. அண்ட் டோர் ஸ்டெப் பிக்கப்லாம் இருக்குது. டோர் ஸ்டெப் பிக்கப் பண்ணுவோம். நியர்பை நம்ம ஸ்டோர்ஸ் சென்னை ஃபுல்லாக 8 stores இருக்குது சொன்னாங்க. அதில் நியர்பை ஸ்டோர்ஸ் இருக்கவங்களுக்கு ஃப்ரீ பிக்கப் பண்ணியிருப்பாங்க. பண்ணிட்டு அவங்களே டெலிவரி பண்ணிடுவாங்க ஸ்டாஃப்ஸ். சூப்பர், நைஸ். இவர் பேசிக் கனெக்டர்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டுருக்காரு. ஓகே ஓகே. மைக் சேஞ்ச் பண்ணுறாரு. மைக் சேஞ்ச் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா ஒன்று இங்கே வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது இது இதனால் இந்த இது பைக்னாப்புலர் மாதிரி ஒன்று வச்சு பார்க்குறாங்க. ஸ்கோப் ப்ரோ, அது மைக்ரோஸ்கோப் அது. ஓகே. பேசிக்காக மேக்னிஃபையர்லேயே பார்க்கலாம். பட் இந்த அளவுக்கு கிளியர் இருக்காது உங்களுக்கு. ஓகே ஓகே. கம்ப்ளீட்டாக போர்ட் இருக்குது. இதில் என்னென்ன ட்ராக் மிஸ் ஆகுது, ஏதாச்சும் சின்ன ஸ்பாட்ஸ் மிஸ் ஆகுது எல்லாமே இதிலே பார்த்துடலாம் உங்களுக்கு. இது ட்ராக் எதாவது மிஸ் ஆனால் கூட நம்ம இதுலேருந்து ட்ராக் அடிக்கலாம், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ மதர் போர்ட்லாம் சில மொபைல்லாம் டிட்டாக இருக்கும், அதெல்லாம் கூட நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணலாம். எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணலாம். வாட்டர் லாக் ஆகிடும், இந்த கண்டிஷனில் ஃபுல்லாக வாட்டர் லாக் மொபைல்ஸ் நிறைய வரும், அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம். எல்லா சர்வீஸுமே டாப் டு பாட்டன் வரும். மொபைலுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கலந்து வந்துடலாம். மொபைல் டாக்டர் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே வந்து பண்ணுறேன். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று பண்ணி இங்கே ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது. இதெல்லாம் இப்போது
ஹை அண்ட் மாடல் சாம்சங் S21 Ultra அதுக்கெல்லாம் ஸ்க்ரீன் ரீப்ளேஸ் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, ஸோ வந்து நொறுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டாரு கஸ்டமர். ஸோ இது வந்து ஸ்க்ரீன் ரீப்ளேஸ் பண்ணி ஃபுல்லாக பாடியோட சேஞ்ச் பண்ணி கம்ப்ளீட்டாக பாடியோட, அதெல்லாம் எஜ் மாடல்ஸ் கம்ப்ளீட்டாக கர்வாக வரும். இதுக்கு வெறும் வித்தவுட் ஃப்ரேம் மாற்ற முடியாது, கம்ப்ளீட்டாக பாடி மோடே உங்களுக்கு வந்து மாற்றிடுவாங்க. இது சர்வீஸ் பண்ணுறதுனால இந்த வாரண்டி அந்த மாதிரி எதாவது இது கொடுப்பீங்க? நம்ம அப் டு 3 to 6 months வரைக்கும் வாரண்டி தரும். பேட்டரிஸ் எல்லாமே 6 months வாரண்டி தரும். இப்போ டிஸ்பிளே அதெல்லாம் நம்ம 3 months வாரண்டி தரும். த்ரீ மந்த்ஸ் வாரண்டி தரும். கிளாஸ் சேஞ்சுக்கும் அதேமாதிரி வாரண்டி தரும் எல்லாமே. அதேமாதிரி கிளாஸ் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே நம்ம ரிஸ்க்கில் தான் பண்ணுறோம். இந்த மாடல் S21 Ultra நம்ம கிளாஸ் ஒரு 6000 பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், அதோட டிஸ்பிளே காஸ்டிங் 20,000. ஓகே, அது நம்ம ரிஸ்க்கில் தான் பண்ணுறோம். ஏன்னா அது கிளாஸ் ரிமூவ் பண்ணும்போதே டிஸ்பிளே போயிடும். அந்த மாதிரி போச்சுன்னா அந்த காஸ்டிங் நான் தான், எனக்கு தான் லாஸ் பண்ணி நான் தான் பண்ணி தர மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. ஸோ அந்த கிளாஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் டேஞ்சரான விஷயங்கள். இவங்க ஆனால் பண்ணி கொடுப்பாங்க, இன்கேஸ் ஏதாவது இவங்க சைடில் தப்பாக இருந்ததுனா நீங்களே கூட நாங்களே வேறு டிஸ்பிளே தான் உங்களுக்கு போட்டோம். 20,000 கூட கண்டிப்பாக அதெல்லாம் ஒரிஜினல் தான் போட்டு ஒரிஜினல் டிஸ்பிளே தான். அதுக்கு நம்ம காப்பி டிஸ்பிளே எதுவுமே மாற்ற முடியாது. ஹெச் ஸ்க்ரீன் எதுவுமே காப்பி டிஸ்பிளே மாற்ற முடியாது. எல்லாமே ஒரிஜினல் ஸ்க்ரீன் பண்ணுற மாதிரி பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அத்தன்டிக்கான ஒரு இது. ஆமாம், ஒரிஜினல் ஸ்க்ரீன் பண்ணுறோம். சர்டிஃபிகேட் தான் நம்ம வாரண்டியும் ப்ரொவைட் பண்ணிடுவோம் உங்களுக்கு. இதை வந்து எனி இஷ்யூஸ் இருந்தால் டேரெக்டாக திருப்பி கூட எடுத்துட்டு வரலாம். நீங்கள் இப்போ ஐஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த்துன்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ 8 கீழே குறைஞ்சிச்சுன்னா மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையிலே அது மாற்றணுமா? எப்படி அது எஃபிஷியன்ட் கம்மியாகிடும் ப்ரோ. 8 கீழே போச்சுனாலே உங்களுக்கு பேட்டரி எஃபிஷியன் கம்மியாகிடும். நீங்கள் மொபைல் வாங்கும்போது எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சோ அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்காது. இதில் பேட்டரி சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுவும் இப்போ வராது. ஐஃபோன் 11 மேலே எல்லாமே வந்து பேட்டரி என்கிரிப்ட் ஆகிருக்கும். நீங்கள் வேறு பேட்டரி சேஞ்ச் பண்ண முடியாது. பண்ண முடியாது. சேஞ்ச் பண்ணிங்கன்னா பேட்டரி எரர் வரும். அதுவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். வரும் டபுள் போர்ட்ஸாக வரும் உங்களுக்கு. எத்தனை இது வச்சிருக்காங்க சார்? ஃபுல்லாக ஐஃபோன்ஸ் தான். ஐஃபோன் 13 இன்னைக்கு 13. ஸோ டிஸ்பிளே ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. டிஸ்பிளே இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணாலும் எரர் காமிக்கும். இது என்கிரிப்ஷனோட பண்ணும். இந்த ஐசி மட்டும் எடுத்து ரிமூவ் பண்ணி நியூ டிஸ்பிளேல வைக்கணும். சூப்பர். ஸோ இது இருக்க ஐசி. ஆமாம், இந்த ஐசி மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நியூ டிஸ்பிளே வைக்கணும், இல்லைனா எரர் காமிக்கும் உங்களுக்கு. ஸோ டூப்ளிகேட் டிஸ்பிளே அப்படின்ற நீங்கள் ஒரிஜினல் டிஸ்பிளே போட்டாலும் அன்னோன் பார்ட் தான் காட்டும். ஓகே. ஸோ இந்த மாதிரி மேட்டர்லாம் இருக்குது. அது வந்து என்கிரிப்ட் பண்ணி அந்த மாதிரி வைப்பாங்க. ஸோ இதில் நிறைய வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த எரர் உங்களுக்கு வந்து ஐஃபோன்ஸில் காட்டாது. அந்த மாதிரியான மேட்டர் தான் இது. அந்த சாம்சங் மொபைல்ஸுக்கும் நம்ம பண்ணி சாம்சங் மொபைல்ஸ் எல்லாமே பண்ணித்தரும். சாம்சங் எல்லாமே இப்போ நிறைய கம்ப்ளைண்ட் ரீஸ்டார்ட் இஷ்யூ வரும், எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணித்தரும். ஓகே. அது இல்லாமல் இப்போ நம்ம ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் லேப்டாப் டெஸ்க்டாப் ரிப்பேர் அசம்பிளிங் எல்லாமே பண்ணித்தரும். டேட்டா ரெக்கவரி வரைக்கும் பண்ணித்தரும். ஹார்ட் டிஸ்க் டேட்டா ரெக்கவரி போயிடும், மேக்ஸிமம் டேட்டா ரெக்கவரியும் பண்ணி தந்துடும். மொபைல்ஸுக்கும் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி லேப்டாப்பு சிஸ்டம்ஸு அதெல்லாம் தான் சர்வீஸ் பண்ணுறாங்க. இப்போ லேப்டாப்லாம் எப்படி? லேப்டாப் எல்லாமே நம்ம வாரண்டியோட 6 to 3 years வரைக்கும் வாரண்டி பண்ணித்தரும். ஹார்ட் டிஸ்க் ரேம்க்குலாம் 3 years வாரண்டி வரும். ஹார்ட் டிஸ்க் 1 to 3 years வாரண்டி வரும். கீபோர்ட்ஸ் வச்சுங்களா அப் டு 1 year வரைக்கும் வாரண்டி வரும். லேப்டாப் ஈஸி, மொபைல் கம்பேர் பண்ணும்போது லேப்டாப் ஈஸி. ஆமாம், லேப்டாப்லாம் காமனாக ப்ராப்ளம் வருது, ஸ்க்ரீனில் ப்ராப்ளம் வரும், இல்லை கீபோர்டில் ப்ராப்ளம் வரும், இல்லை பேட்டரி ப்ராப்ளம், இவ்வளோ தான் வரும். அது இல்லாமல் மதர் போர்டு ரிப்பேர் இருந்தாலும் நம்ம பண்ணி பண்ணி கொடுத்துடலாம். டிஸ்பிளே செக்ஷன் போகலாமா? முன்னாடி சொல்லியிருந்தோம் கிளாஸ் சேஞ்ச், ஐஃபோன் பேக் டோர் சேஞ்சஸ் எல்லாமே கிளாஸ் சேஞ்ச் இங்கே தான் கம்ப்ளீட்டாக பண்ணணும். ஓகே ஓகே. இதுக்கு நம்ம ஐஃபோன் பேக் டோர் ரிமூவ் சேஞ்ச் பண்ணுறது தான். ஐஃபோன் 13 பேக் டோர் ஐஃபோன் பேக் டோர் சேஞ்ச் பண்ணுற மிஷின் இருக்குது. ஆமாம், ஐஃபோன் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணலாம் பேக் டோர். உங்களுக்கு கிளாஸ் பேக் இருக்கிறது இது லேசரில் தான் ரிமூவ் ஆகும் கம்ப்ளீட்டாக. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அழகாக வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இது கையில் வச்சா ஒன்றாகாது, ஹேண்டில் வச்சா ஒன்றாகாது. ஓ நைஸ். இதெல்லாம் நம்ம ரீல்ஸில் பார்த்துருப்போம். ஸோ அப்படியே அழகாக வந்து ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்குது. இது ரிமூவ் ஆனாலும் அப்படியே கையில் எடுத்து. ஆமாம் ப்ரோ, நைஃபில் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வேறு டோர் ஒரிஜினல் டோர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு நார்மலாக என்ன ப்ரைஸ் வரும்? இப்போ ஐஃபோன் 11 சேஞ்ச் பண்ணணும்னா ஐஃபோன் 11 உங்களுக்கு 2500 வரும். 2500 வந்துடும். அப்படியே சேம் ஒரிஜினல் மாதிரி தான், சேம் ஒரிஜினல் மாதிரி தான் வரும். இப்போ சர்வீஸ் சென்டர் போனீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்க பேனலோட தான் மாற்றுவாங்க. இது கிளாஸ் மட்டும், கிளாஸ் மட்டும் ரிமூவ் பண்ணி கிளாஸ் சேம். அந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் எல்லாமே எல்லாமே வரும். அது எதுவுமே உங்களுக்கு பண்ணும்போது உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் கட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மேட்டர்லாம் இருக்குது. அது கட் ஆயிடுச்சுன்னா அவங்களே வந்து பண்ணி கொடுத்தாங்க. டிஸ்பிளேக் சொன்னாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த மேட்டர். இது இன்கேஸ் அப்படி கட் ஆச்சு ஆகாது. அவங்க எல்லா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபைடாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுற டீம் வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆகாது, இன்கேஸ் ஆச்சுனாலும் அவங்களே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஏமா பண்ணுறாங்க. இங்கே இது ஐஃபோன் 14 இப்போ வந்துருக்கு புதுசாக, அதெல்லாம் என்ன ப்ரைஸ் வரும்? ஐஃபோன் 14 இது வரைக்கும் நம்மளுக்கு வந்தது இல்லை. ஆமாம், வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸாக பண்ணணும். ஓகே, ரொம்ப காஸ்ட் ஹையாக இந்த மாதிரி போக ஷோரூம் ப்ரைஸிங் இருக்காது. அது கவலையே படுத்தாரில்ல, எல்லாமே கம்மி ப்ரைஸாக இருக்கும். இந்த அழகாக வந்து கட் பண்ணிட்டு இருக்கு, இப்போ வாங்க முக்கால்வாசி கட் பண்ணிடுச்சு. அப்படியே நீங்கள் பார்க்கும்போது தெரியும், சூப்பர் செம்மையாக இருக்குது. பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு ஃபீல் இருக்குது இதில். நைஸ் ப்ரோ. அடுத்து வேறு என்ன பண்ணிருக்கீங்க நீங்கள்? வேறு நம்ம ஆப்பிள் வாட்சஸில் இது கிளாஸ் சேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் ஆப்பிள் வாட்ச். ஆமாம், இதுதான் இப்போ சேஞ்ச் பண்ண போகிறாங்க. பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கு ப்ரோக்கன் உடஞ்சிருக்கு. ஸோ நான் போகிறதுக்குள்ளே எப்படி எனக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க, சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு காட்டவும் செய்கிறேன்.
ஆப்பிள் வாட்சஸ்க்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க, சர்வீஸ் சென்டரில் வேற ரீப்ளேஸ்மெண்ட் ஒன்லி தான். வெறும் கிளாஸ் மட்டும், இதில் உடஞ்சிருக்க கிளாஸ் மட்டும் மாற்றலாம், டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது, கிளாஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வருது? இப்போ நீங்கள் இது டிஸ்பிளே வாட்ச் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அரௌண்ட் 18 to 19,000 அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. நம்ம கிளாஸ் மட்டுமே உங்களுக்கு 5 அந்த ரேஞ்சஸ் தான். ஸோ இந்த மிஷின் எதுக்காக ப்ரோ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாண்டேஜ் எடுக்கும்போது கூட பார்த்துருந்தேன், இது எல்லாமே கிளாஸ் சேஞ்சிங் மிஷின் ப்ரோ. ஆமாம், இது வந்து பஞ்சிங் மிஷின் வாங்க, லேமினேஷன் பண்ணுவாங்க. இது டிஸ்பிளே கிளாஸ் செப்பரேட் பண்ணுறோம்ல, அந்த டிஸ்பிளே வந்து லேமினேட் பண்ணுறதுக்கான மிஷின். ஸோ கொஞ்சத்துக்கு மேலே ஐஃபோன் 12 அதை கூட ஷார்ட்ஸ் மேலே பார்த்துருந்துருக்கீங்க. ஒரு சின்ன சின்ன பபுள்ஸ் இருக்கும் இதுல போட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா உள்ள இருக்க பபுள்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு டிஸ்பிளே நீட்டா கிளீனா வந்துடும். சோ அந்த கிளாஸ் சேஞ்ச் பண்றீங்கனாலும் அதேதான், டிஸ்பிளே சேஞ்ச் பண்றீங்கனாலும் சேம் மெத்தட். இது எல்லா மொபைல்ஸ்க்குமே நான் வந்து பண்ணிக்கலாம், எல்லா மொபைல்ஸ்க்கும் பண்ணிக்கலாம். ஐபோன்ல தான் எல்லாமே சேம் மெத்தட் தான், சேம் மெத்தட் அது மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஐபோன்ஸ்க்கு மட்டும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா சேம் கான்செப்ட், அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஐபோன் ரெண்டுத்துக்குமே பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து ஏதோ பெரிய மிஷின் இருக்கு, இது என்ன இருக்கு? இது வந்து இப்போ எஜ் மாடல்ஸ் தான் வரும், ஐபோன் எஜ் மாடல்ஸ் எல்லாத்துக்குமே டிஸ்பிளே மட்டும் கொஞ்சம் க்ரீன் ஆகிடும் உங்களுக்கு. டிஸ்பிளே நல்லா தான் இருக்கும், பட் க்ரீனிஷாக இருக்கும். அதில் ஃப்ளெக்ஸ் மட்டும் ப்ராப்ளமாக இருக்கும், அந்த கனெக்டர் ஃப்ளெக்ஸ் அது மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இதில் சேஞ்ச் பண்ணிடலாம் உங்களுக்கு. இது வந்து பஞ்ச் ஆகும் உங்களுக்கு, அந்த ஓல்டு டிஸ்பிளே ஸ்ட்ரிப் எடுத்து பஞ்ச் ஆகிற மாதிரி பஞ்ச் பண்ணி கொடுக்கும். அதுக்கெல்லாம் என்ன மாதிரி காஸ்டிங் வரும்? இப்போ நீங்கள் அது டிஸ்பிளே மாதிரி 20,000 ஆகும் ப்ரோ. இப்போ அது ஸ்ட்ரிப் மட்டும் மாதிரினா 4,000 to 5,000 அந்த ரேஞ்சில், அந்த ரேஞ்சில் முடியும். பிக்சல்ஸ் மட்டும் இது பண்ற மாதிரியான, அது நம்ம அந்த ஸ்ட்ரிப்பை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணுவோம். இல்ல இன்னும் பண்ணிடலாம், அதெல்லாம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. நார்மலாக டிஸ்பிளே எதாவது ப்ராப்ளம்னா டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணணும்னு பண்ணிடுவோம். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட் பண்ணுறது, இது ஐஃபோன்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். இல்லை ப்ரோ, ஏஜ் மாடல் எல்லாமே சாம்சங் ஐஃபோன் ஐஃபோன் எல்லாமே வியோ, எல்லா ஏஜ் மாடல்ஸ்க்கும் அந்த ப்ராப்ளம் தான் பண்ணிடுவோம். சூப்பர். ஸோ வந்து எஜ் டிஸ்பிளே இருந்ததுனா ஒன் ப்ளஸ் சாம்சங் அதாச்சும் ஐஃபோன் எஜ் கிடையாது, பட் ஸ்டில் அது வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் மாதிரி ரொம்ப ஒரு எஜ்ஜில் வரையும் இருக்கும். அதனால் வந்து அதுக்கும் வந்து பண்ணி கொடுத்துருவோம், பிகாஸ் இதெல்லாமே வந்து ப்ரீமியம் ரேஞ்ச். ஒரு 1 lakh to 1.5 lakh கொடுத்து மொபைல் வாங்கிட்டு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா 60% நம்ம கொடுக்கணும். பட் இங்கே அந்த மாதிரி கிடையாது ப்ரோ, 20% to 25% அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஓவராலாக எல்லாமே நம்ம வந்துட்டு பார்த்தாச்சு. அண்ட் சின்னதாக நம்ம ஆஃபீஸ் பற்றி வேறு எதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. அதான் ப்ரோ, மொபைல்ஸ் லேப்டாப் எல்லாமே நம்ம A to Z எல்லா ப்ராப்ளம்ஸ் பார்த்துருவோம் ப்ரோ. சென்னை ஃபுல்லாக நம்ம எங்கே இருந்தாலும் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், நம்மளே டோர் ஸ்டெப் பிக்கப் பண்ணி நம்மளே டெலிவரியும் பண்ணிட்டுருக்கோம். 8 branches இருக்குது, ரீட்டைல் பிரான்ச்சஸ் எல்லாமே. கஸ்டமர்ஸ் இங்கே வர முடியலனால வே பெரிய தூரமாக இருக்குது, நியர்பை அவங்களே காண்டாக்ட் உங்களுக்கு சொல்லிடுவாங்க, இங்கே இந்த ஸ்டோர்ஸ் இருக்குது, அவங்களே வேணால் பிக்கப்பும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க, இல்லைனா அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. அதுமாதிரி ரீட்டைலரும் அவங்க ரிஜிஸ்ட்ரேட் போகிறாங்கனாலும் இங்கே வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அவங்க பர்ச்சேஸ் அங்கே தான் இருக்கும். சில பேர் பேக்கேஸ் வாங்கி கொடுக்கணும் கஸ்டமருக்கு, அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. ரிஜிஸ்ட்ரேட்லேயும் நம்ம ஸ்டோர் இருக்குது, ஷா காம்ப்ளெக்ஸில் நம்ம ஸ்டோர் இருக்குது. நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணாலே அங்கே பண்ண முடியலனாலும் நம்ம மேக்ஸிமம் இங்கே கொண்டு வந்து பண்ணி டீடைல் ஸ்டோர் வச்சுருவோம், அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, நைஸ். ஸோ இந்த மாதிரி ஹோல்சேலும் ரீட்டெயிலும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் கொடுத்துட்ருக்கனால ரீட்டெயிலுக்குமே ஹோல்சேல் ப்ரைசிங் தான் வரும் உங்களுக்கு. மோஸ்ட் ஆஃப் ரொம்ப ப்ரைசிங் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்க வேண்டாம். அண்ட் ஆல்சோ வந்து லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப்ஸ் அதுவும் வந்து பண்ணி கொடுத்துருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணிருக்கோம், 1 week தான் அது. லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப் நிறைய பேர் டெஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆமாம், பிஃபோராக மேக் தான் பண்ணி கொடுத்துருந்தோம், மேக் பண்ணி கொடுத்தோம், நிறைய பேர் அந்த என்கரேஜ் வந்துச்சு லேப்டாப்ஸ் நீங்கள் பண்ணுறது இல்லை அந்த மாதிரி. இப்போ நியூவாக ஆட் பண்ணியிருக்கோம் லேப்டாப் டெஸ்க்டாப். அப்படி அவங்களை பில்ட் பண்ணோம், கஸ்டம் பில்ட் பண்ணோம், எனக்கு கிராஃபிக் கார்டெலாம் போட்டு அதிகமாக பண்ணோம், அதுவும் பில்ட் பண்ணி தரோம், அதுவும் பில்ட் பண்ணி பெஸ்ட்டாக பண்ணி தந்தாலும். எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி சர்வீஸ் டீம் வச்சு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களே இவங்களுக்கு தெரிஞ்சதை கற்றுட்டு பண்ணல, எல்லாத்துக்கும் தனித்தனி டீம் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கடைன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆஃபீஸ்ன்னு தான் சொல்கிறேன். நான் இன்ட்ரோவில் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, இது ஒரு ஆஃபீஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணா டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். ப்ரைசிங் மட்டும் ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு ப்ரைசிங் வரும். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன ப்ரைசிங்கே வந்து நினச்சிட்டு இருக்காதிங்க, தமிழில் போட்ட ப்ரைசிங்கே மட்டும் நினச்சிட்டு இருக்காதிங்க. ஒரு ஒரு மொபைல்ஸ், ஒரு ஒரு மாடல்ஸ், ஒரு ஒரு லேப்டாப்புக்கும் ஒரு ஒரு ப்ரைசிங் வரும். ஸோ டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறது ஐஃபோன் எக்ஸுக்கு ஒரு மாதிரி இருக்கும், 14 ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அது மட்டும் டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஷாப் வந்து 8 branches இருக்குது, இது வந்து ஆஃபீஸ். ஸோ எங்கே வேணால் நீங்கள் வந்து டேரெக்டாக விசிட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், நம்ம பிடிச்சா லைக் பண்ணுறது கொஞ்சம் ஹேப்பி பண்ணுங்கள். சிஎஸ் மீடியோ வந்து நடக்கும்.